சில நாட்கள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றது. காட்டின் ராஜாவை யார் இருந்தா? சிங்கம் இருக்கு. அது என்னது? வெளியூர் போயிருந்து அப்போதைக்கு புலிக்கு அந்த பொறுப்பை, ராஜா பதவியை வந்து கொடுத்துட்டு போகுது. புலியும் சில நாட்கள் ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது. சில நாட்கள் வந்து புலி வந்து ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது. படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. படைத்தளபதி யார் பொறுப்பேற்றான்னா சிங்கக்குட்டி பொறுப்பேற்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கக்குட்டி நீதான் நமது படைத்தளபதி அப்படின்னு யார் சொல்கிறா? புலி. புலி சொல்கிறாங்க. யாரே? காட்டி ராஜானா புலி சொல்லுது. சிங்கக்குட்டி தான் நமது படைத்தளபதி அப்படின்னு சொல்லுது. சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? புலி சொல்லுது. நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? சிங்கக்குட்டி சொல்லுது. அடுத்து எங்கே போகுது புலி? ஆந்தைக்கிட்ட போகுது. ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்ட்டு அடுத்த விலங்கு ஆமைக்கிட்ட, இது ஆந்தைக்கிட்ட போகுது. யார்? புலி வந்து ஆந்தைக்கிட்ட போகுது. சரி அரசே அப்படின்னு என்னது? ஆந்தை சொல்லுது. அதோட பதவி, இரவு காவல் அமைச்சுக்கு அமைச்சருங்கிற ஒரு பதவி யாருக்கு கிடைக்குது? ஆந்தை கிடைக்குது. அதை ஏற்றுக்கொள்ளுது. சரிங்க அரசே அப்படின்ட்டு. நான் என்ன, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ஆந்தை சொல்லுது. சரி அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆந்தை சொல்லுது. இரவு காவலர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுது. கழுதையாரே, மூக்கூறிய பதவி என்ன அப்படின்ட்டு என்னது? மூக்கூறிய பதவி அப்படின்ட்டு யார் சொல்கிறா? புலி. காட்டின் ராஜாவாக புலி சொல்லுது கழுதையை பார்த்து. அதற்கு அருகில் ஒன்று இருக்கு. யாரு? கரடி. கரடி சொல்லுது, ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள். ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள். இந்த ஒரு இந்த கழுதை வந்து என்னது? ஒரு முட்டாள். கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை. கழுதையால் வந்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு யார் கேட்குறா? புலி கேட்குது. அப்படியா? இதேபோல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லுது. யார்? கரடி சொல்லுது. இது கழுது மாதிரியே முயலும் ஆமையும் எதுக்கும் பயன்படாது அப்படின்னு யார் சொல்கிறா? கரடி சொல்லுது. யார்? யார்கிட்ட? புலிராஜாங்கிட்ட. இதே போல் முயலும் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அரசே அப்படின்னு யார் சொல்கிறா? கரடி சொல்லுது. புலி, புலிகிட்ட. இந்த ஆமையும் இந்த முயலும் அந்த கழுதை போல பயன்படாது அரசே அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பாருங்கள், கரடி என்ன சொல்லுதுன்னு, ஆமை ஒரு சோம்பேறி அரசே. ஆமைங்கிறது வந்து ஒரு சோம்பேறியான ஆள் அப்படின்னு சொல்லுது. அது என்னது? எப்போதும் மிகவும் மெதுவாக செல்லும். அது வந்து என்னது? ரொம்ப மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். முயல் வந்து பார்த்திங்கன்னா எது பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். அதேமாதிரி ஆமை பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக என்னது? மெதுவாக செல்லும் அப்படின்னு சொல்லுது. யார்? கரடி. யாருக்கிட்ட? காட்டின் ராஜாவாகிய புலிக்கிட்ட. ஒன்னே யார்? கரடி. யாரே? வாயை மூடும் அப்படின்னு யார் சொல்கிறா? புலி. காட்டின் ராஜாவாகிய புலி சொல்லுது, கரடியாரே வாயை மூடும். ஆமை என்னது? பொறுமையாக இருந்தது. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். யார்? ஆமை வந்து என்னது?
பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். அதனால் சமையல் வேலையை செய்யட்டும். இது ஆமை வந்து என்னது சமையல் வேலை செய்யட்டும். ஏன்னா ஆமை வந்து பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு என்னது ஆமைக்கு ஒரு பதவியை போகுது. யார்? காட்டின் ராஜாவையே புலி. முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேகரிக்கும் வேலையை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேகரிக்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்ட்டு யார்? புலிராஜா வந்து முயலுக்கு ஒரு பதவியை கொடுக்குறாரு. முயல் வந்து அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்ட்டு முயலுக்கு ஒரு பதவியாக கொடுக்குறாரு. கழுதை பயவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் அப்படின்ட்டு கழுதைக்கு ஒரு பதவியை கொடுக்குறார். அடுத்து கரடியை பார்த்து யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, புரியுதுங்களா அப்படின்ட்டு கரடியை பார்த்து என்ன சொல்கிறாரு புலி? காட்டின் ராஜாவை புலி, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள தனித்து திறமைகளை அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதனால் அவங்கள்ட்ட உள்ள திறமைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு கரடிக்கு அட்வைஸ் பண்ணுது. யார்? காட்டின் ராஜாவையோ புலி. நீங்கள் சொல்வது சரிதான் அரசே அப்படின்னு யார் சொல்கிறா? காட்டி சொல்லுது, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்போது நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. யார்? கரடி. நன்றி.